are watching BNS News. அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஎன்எஸ் தமிழ். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஆல்ட்காயின் வேல்ஸ் வந்து மேஜர் ஏஆர்பி டோக்கன்ஸை பினான்சியில் செல் பண்ணியிருக்காங்க. 2023 கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராட் வந்து 53% அதிகமானதாக எஃபிஐலேருந்து ரிப்போர்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. டிஃபைல ஸ்டெபிள் காயின் லெண்டிங்க்கு ஈல்ட் அப் டு 20% இருக்கதா சொல்கிறாங்க. டாப் சைனீஸ் லா மேக்கர்ஸ் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து கிளியர் ரெகுலேஷன் வந்து புஷ் பண்ணுறாங்க. பிட்காயின் அக்குமுலேஷனில் பிளாக் ராக் வந்து மைக்ரோ ஸ்ட்ராட்டஜியை சர்பாஸ் பண்ணியிருக்கு. இத்ரியம் ஃபவுண்டர் ரெக்கவரி ஃபோர்க்கை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. டிஃபை டிவிஎல் $100 billion மைல்ஸ்டோனை வந்து சர்பாஸ் பண்ணியிருக்கேன். அல்கோடெக்லேருந்து 50 million டோக்கன்ஸை வந்து செல் பண்ணியிருக்காங்க. மூன் பேர்ட்ஸோட கோ ஃபவுண்டர் கெவின் ரோஸ் வந்து $1.3 billion ஒர்த் உள்ள என்எஃப்டிஸை டம்ப் பண்ணியிருக்காங்க. பிட்காயின் $70,000 ரீச் பண்ணி ப்ரீவியஸ் ரெக்கார்டை வந்து சர்பாஸ் பண்ணியிருக்கு. ஓப்பன் ஏஐ போர்டோட ரீயூனியனுக்கு அப்புறமா வேர்ல்டு காயின் வந்து 46% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேக்கர் டிஓலேருந்து டெம்பரரி ஃபீஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் அப்டேட் வந்து ஏஆர்பி டோக்கன் பற்றி. நெக்ஸ்ட் வீக் 2 ARB ஈவெண்ட்ஸ் இருக்குது. பட் ஈவெண்ட் கிட்ட வர டைமில் 2 Altcoin வேல்ஸ் வந்து ஜாயிண்ட்டாக $5.94 million ஒர்த்துள்ள 2.77 million ஏஆர்பி டோக்கன்ஸை வந்து பினான்ஸில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இந்த சேல்னால அந்த வேல்ஸ் வந்து $3.29 million வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து எஃபிஐயோட ரிப்போர்ட் பற்றி. ரீசெண்ட் எஃபிஐ ரிப்போர்ட் படி பார்த்தா 2022 2023 வரைக்கும் கிரிப்டோ கரன்சிக்கு ரிலேட்டாக இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் லாஸஸ் வந்து $2.57 billion 3.94 billion வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 53% வந்து கிரிப்டோ லாஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்த அப்டேட் வந்து ஸ்டெபிள் காயின் ஈல்டிங் பற்றி. தி டீசென்ட்ரலைஸ் ஃபினான்ஸ் எக்கோ சிஸ்டமில் வந்து ஃபுல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ரிஸ்க்கு கூட இருக்குது. லிக்விடிட்டி மைனிங் ப்ரோட்டோக்காலில் ஸ்டெபிள் காயின் லெண்டிங்கோட ஈல்டு வந்து அப் டு 20% இருக்குது. இத்ரியம் ஏஏவிஇ அண்ட் காம்பவுண்டில் ரன் ஆகிட்டுருக்க லீடிங் டிஃபை ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஹை ரிவார்ட் ஸ்டெபிள் காயின் சப்ளையர்ஸாக இருக்காங்க. அண்ட் கிரிப்டோ ஃபவுண்டர்ஸ் கூட ஸ்டெபிள் காயின் லெண்டிங் ஈல்டு ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றியுமே வந்து ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து சைனாவில் இருந்து. டாப் சைனீஸ் லா மேக்கரான டாங்ஜின் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து கிளியர் ரெகுலேஷனை வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. அன்சர்டனிட்டிஸை அட்ரஸ் பண்ணி டிஜிட்டல் எக்கானமிலேருந்து ஹெல்த்திய ஹை குவாலிட்டி க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த லெஜிஸ்லேஷன் எய்ம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து பிளாக் ராக்கிட்ட இருந்து. வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபண்ட் மேனேஜரான பிளாக் ராக் ரீசெண்டாக வந்து பிட்காயின் அக்குமுலேஷனில் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் டேட்டா ரிவீல் படி பார்த்தா பிளாக் ராக்கோட ஐஷாஸ் பிட்காயின் ட்ரஸ்ட் வந்து $13.58 billion ஒர்த்துள்ள 1.95 பிட்காயினை வந்து ஹோல்ட் பண்ணுறதா தெரிய வந்திருக்கு. அடுத்த அப்டேட் வந்து இத்ரியம் ஃபவுண்டர் கிட்ட இருந்து. குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் கிட்ட இருந்து யூசர்ஸை பொட்டன்ஷியல் ரிஸ்க்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக விட்டாலிக் புட்ரின் வந்து ரிக்கவரி ஹார்ட் ஃபோக்கை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கப் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ண யூசர்ஸ் வந்து நியூ சாஃப்ட்வேர் வாலெட்டை வந்து டவுன்லோட் பண்ண ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து டிஃபை டிவிஎல் பற்றி. தி டீசென்ட்ரலைஸ் ஃபினான்ஸ் செக்டாரோட டோட்டல் வேல்யூ லாக்டு வந்து $100 billion வந்து சர்பாஸ் பண்ணியிருக்கு. பிட்காயினோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் அண்ட் ரீசன்ட் ETFஓட லான்ச் வந்து டிஃபை டிவிஎல் இன்க்ரீஸ் ஆக ப்ரைமரி ரீசனாக இருக்குது. அடுத்த அப்டேட் வந்து ஆல்கோடெக் கிட்ட இருந்து. செகண்ட் ஸ்டேஜோட ப்ரீ செல்ல ஆல்கோடெக் $0.06 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஆல்கோடெக் ஓவர் $2 million வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு 450 million டோக்கன்ஸ் வந்து இது வரைக்கும் செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அனலிஸ்ட் வந்து 1200% ரிட்டர்ன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு பிஎன்எஸ் தமிழ்.